டே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்த் யூனிட்டில் கான்ஜுகேட் பீம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்ஜுகேட் பீம் லிட்டில் பிட் டஃப் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து புரிஞ்சுட்டா இதை விட ஈஸி வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஏரியா. ஏரியாவை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணினாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதில் உள்ள ஏரியா பேஸ்ட் தான். அதில் ஏரியாவில் சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து தான் நமக்கு பேஸ் பண்ணணும். அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எதுன்றது உங்களுக்கு தெரியும். பாயிண்ட்லேருந்து எடுத்த 2/3, ஃபேஸ்லேருந்து எடுத்த 1/3. அப்புறம் பெரம்பலைக்கு கரு அந்த பெரம்பலைக்கு என்க்ளோஷர் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1/3 பேஸ் இன்ட்டு ஹைட். அதாவது ரெகுலர் ட்ரையாங்கிளுக்கு 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த மூணு மட்டும்தான் நமக்கு தேவைகள். இப்போ இந்த மாதிரி சம் வந்து நார்மல் மெத்தடில் போட முடியாது. அதாவது i, 2i, இந்த மாதிரி ஒரு திக்னஸில் வேரியபிள் திக்னஸில் இருக்கிற மாதிரி ஒரு சம்மு கொடுத்தா மற்ற மெத்தட்ஸில் போட முடியாது. இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் இது இதிலேயே வந்து ரொம்ப ஈஸியான சம்மு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதை விட இதுவும் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சிட்டிங்கனாக்கா அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கின்றதுக்காக இதை என்க்ளோஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். யூசிங் கான்ஜுகேட் பீம் மெத்தட், ஃபைண்ட் தி வெர்டிக்கல் டிஃப்ளக்ஷன் அட் டி அண்ட் ஸ்லோப் ஏ. இங்கே ஸ்லோப் எஸ்எஸ் பீம் லோடட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ. திஸ் இஸ் தி ஃபிகர் கிவன். ஸோ ஏ அண்ட் பி இஸ் தி ரோலர் அண்ட் ஹிஞ்ச் சப்போர்ட். இதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், நார்மலி சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக ஒரு ஏரோவை போட்டு ஒரு சிம்பிள் சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஐ, இங்கே 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஐ, இங்கே மட்டும் 2 மீட்டருக்கு வந்து 2i டிஸ்டன்ஸ். லோட் ஆக்டிங் அட் 4 மீட்டர் ஃப்ரம் ஏ. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி, இதில் ஒன்லி ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. 5 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சப்போர்ட் ரியாக்ஷன் கேல்குலேஷன்ஸ். இது ஆர்டினரி மெத்தடில் சிம்பிளி சப்போர்ட் பீமில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அதே மெத்தட் தான், எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்து ட்ரா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஷேப் ஃபோர்ஸ் இல்லாமல் வெறும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எஸ்எஸ்பியில் எப்படி போட்டிங்களோ இந்த கேல்குலேஷன்ஸ் வச்சு போட்டுக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போட்டுட்டு அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுடைய பாயிண்ட்ஸை பை இஐயால் போட்ட போதும். பெண்டிங் மூமெண்ட் எம் ஆல்ரெடி தெரியும், அது இஐயால் டிவைட் பண்ணி அந்தந்த பாயிண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போதும். அடுத்து சேம் எம் பை இஐ டயக்ராம்லே கான்ஜுகேட் டயக்ராம் எப்படி பண்ணணும்னா சேவ், அதில் ஒரு சேஞ்சும் கிடையாது. இதுக்கேற்ற மாதிரி ஐ என்ன ஆஸ் இட் இஸ், 2i-னாக்கா டிவைட் பை 2, 3i-னா டிவைட் பை 3, 4i-னாக்கா டிவைட் பை 4 அப்படி போட்டுட்டு ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் ரெக்டாங்குலராக இதை செப்பரேட் பண்ணணும். அப்புறமா ஃபைண்டு ஸ்லோப் ஃபைண்டு டிஃப்ளக்ஷன்ஸ். இது செப்பரேட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பார்ப்போம். இப்போ ஸ்டெப் 1ன்றது எது, பெண்டிங் மூமெண்ட். அதாவது டேக்கிங் அபவ், அதாவது டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ. இது நமக்கு என்ன சொல்கிறோம், நம்ம சிக்மா எம் ஈக்குவல் டு 0 சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்னொரு மெத்தடில் சொல்கிறதுனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ் ஈக்குவல் டு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏன்னாக்கா பியிலிருந்து ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு 5.5, ஆர்பி ஈக்குவல் டு இது வந்து லோடு எவ்வளோ, 50 kN ஃப்ரம் ஏல வந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ், 450 × 4 = 200, ஆர்பி ஈக்குவல் டு 36.36 kN. டோட்டல் லோடு வந்து 50, ஆர்ஏ ஈக்குவல் டு 13.64 kN ஆஸ் இட் இஸ் நம்ம பண்ணுறது தான். இதுக்கு இது அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அதாவது சிக்மா எஃப் ஈக்குவல் டு 0, இது சிக்மா எம் ஈக்குவல் டு 0. அதாவது சம்மேஷன் ஆஃப் தி மூமெண்ட் 0, இது சம்மேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. இந்த பேசிஸில் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும், இதை ஆர்ஏ ஆர்பிஐ பேஸ் பண்ணி பென் அதாவது மூமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏ 0 தெரியும், பி 0 தெரியும், சின்றது வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு ஆர்ஏலேருந்து. அப்போ ஆர்ஏடு வந்து 13.64 × 2 = 27.28 நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இடையில எந்த லோடுமே இல்லை,
அதனால் எம்டியும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணல 13.64 ரியாக்டிவ் ஃபோர்ஸுன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டினா வந்துடும் ஆர்பி ஜீரோ. இந்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே நம்ம நோட் பண்ணுறோம், 27.28 54.56 நோட் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமு ஆஸ் இட் இஸ் இப்போ நமக்கு இபிஐயில் போட்டாவே நமக்கு எம்ஐ டயக்ராம் வந்துடும். ஆனால் இது வந்து யூனிஃபார்ம் பீமாக இருந்தாக்க ஓகே. இந்த யூனிஃபார்ம் பீமில் டிஃப்ரெண்ட் திக்னஸ் இருக்குது, அது திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஐ இருக்குது, இங்கே 27.58/EI நம்ம போட்டோம். அதுக்கடுத்து இலிருந்து டிக்கான அந்த டிஸ்டன்ஸ் அங்கேயே வந்து ஒரு ட்ராப் டவுன் ஆகுது, திக்னஸ் அதிகமாகுது. அப்போது அங்கேயே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதனால் அதை டிவைட் பை டூ போட்டிங்கன்னா 13.64/EI. அது மாதிரி சீன்ற பாயிண்டில் 54.56 இருக்கு இல்லையா, இங்கே 2i கொடுத்தனா 2 டிவைட் பண்ணும்போது 27.28 மார். இது வந்து இந்த ஹரிசான்டலாக இருக்கக்கூடாது, ஏன்னாக்கா இந்தனுடைய டிஸ்டன்ஸ் வேறு இதனுடைய டிஸ்டன்ஸ் வேறு, அதனால் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும், லைனு ட்ராப் பண்ணலாம். அடுத்து இது இதுக்கு பேர் வந்து MbE டயக்ராம். இப்போ சப்போஸ் அது யூனிஃபார்ம் பீம் வந்தாக்கா இதுலேயே வந்து பை இஐ போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இது வந்து வேரியபிள் 2i இருக்கிறதுனால டிவைட் பை 2 போட்டிருக்கோம், 3i இருந்தாக்கா 3i டிவைட் பண்ணும். இப்போது கான்ஜுகேட் டயக்ராம் எப்படி போடணுனாக்கா இதில் இருக்க எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் போடணும். போட்டுட்டு ஏரியாவை செக்மெண்ட் பண்ணுறோம், அதாவது ட்ரையாங்கிளாகவும் ரெக்டாங்குலராகவும் ரெகுலர் ஜாமெட்ரிக் ஸ்ட்ரக்சரை நம்ம எடுக்கிறோம். இது பார்த்தீங்கனாக்கா இங்கே லைனை போட்டு இது ஒரு ட்ரையாங்கிள், இப்போ இதுக்கான ஹரிசான்டல் போட்டு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ரெக்டாங்கிள். இதை இப்படி பிரிக்கணும். பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரு ஒருத்தனுடைய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை ஏலிருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த ட்ரையாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவ் டிஸ்டன்ஸு, அது மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆர்ஏ டேஷும் ஆர்பி டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எதுலேருந்து கான்ஜுகேட் பீம்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து MA=0, அது சிம்பிள், அது சம்மேஷன் ஆஃப் தி மொமெண்ட்ஸ் ஜீரோன்னு சொல்லுவோம். இப்போ ஆர்பிஐ டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இது கான்ஜுகேட் பீம் பேஸ் பண்ணிது. அப்போ ஆர்பி டேஷ் இன்ட்டு அதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5.5 ஆர்ஏலேருந்து, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஏரியா ஏரியா 1, இந்த ஏரியா இதற்கு 1, அந்த ஏரியா 1 பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட் ஹைட், இது பேஸ் ஹைட்டு வந்து 27.28. இப்போ இது கார்னர் பாயிண்ட்ல ஷார்ப் பாயிண்ட்ல இருந்து அந்த சென்டர் கிராவிட்டி வந்து 2/3, அதனுடைய லென்த் வந்து அதாவது பேஸ் வந்து 2 மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் A2ன்றது இங்கே இருக்க பாருங்கள், இதனுடைய ஹைட் எப்படி பண்ணுறது, இது வந்து 13.64 ஹரிசான்டல் லைன், இது இங்கே எங்கே இருக்குது 27, இதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஹைட்டு, அதை இங்கே போட்டிருக்கோம் 13.64/A போட்டிருக்கோம், அதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, இங்கிருந்து இதுக்கு 2/3 இன்ட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஏலேருந்து பார்க்குறோம், இது ஒரு 2 ஆட் பண்ணுவோம், அதுதான் இது 2+2/3 2. அதுக்கடுத்து தேர்டு வந்து இது வந்து மேர் ரெக்டாங்கிள், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அப்புறம் வந்து ஏலேருந்து அது வரைக்கும் ஒரு 2, அப்புறமா ரெக்டாங்கிளுடைய டிஸ்டன்ஸில் பார்க்கும். அடுத்து வந்து ஃபோர்த்து பார்க்கும்போது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, இங்கே பார் இங்கேருந்து இது வரைக்கும் 4, இங்கேருந்து இதை வந்து 2/3 சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ இது வந்து வெர்டிகல் ஹைட்லேருந்து வெரி நியராகவே செஞ்சுருக்கும், எவ்வளோ 1/3 டைம்ஸு பேஸில் இருக்கும், அதனால் இது வந்து 4+1/3 பேஸ் தான் நம்ம பார்க்கணும், 2/3 கிடையாது. இதை போட்டால் இது வந்துடும், ஆர்பி டேஷ் நம்ம கிடச்சிச்சு 63.2/8. இப்போது இது வந்து இப்போ என்ன பண்ணுறோம், அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இதில் ஃபோர்ஸ்ன்றது வந்து ட்ரையாங்கிள் தான், இதுக்காக தனியாக கேல்குலேஷன் பண்ண தேவையில்லை, இதனுடைய ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ண இப்போ 45.86/8 வருது, ஆர்பி வந்து 63.20 வந்துருச்சு, ஆர்ஏவும் தெரியும் ஆர்பி டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு, ரொம்ப ஈஸி. இப்போது இந்த ஃபோர்ஸ் பேஸ் பண்ணுற இல்லையா, அதாவது ஆர்ஏ டேஷ், இது வந்து ஸ்லோப்பை இண்டிகேட் பண்ணும், இது வந்து இதுக்கு மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா மொமெண்ட் நமக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். பாருங்கப்போம் ஆர்ஏ டேஷ் ஆர்பி டேஷ் ஸ்லோப் அட் ஏ இன் ரியல் பீம் ஈக்குவல் டு ஷேர் ஃபோர்ஸ் அட் ஏ இன் கான்ஜுகேட் பீம், எது இந்த 45.86/8 இன்ட்டு
அது ரேடியன் ஆக்கணும். அவ்வளோதான் ஆஸ் இட் இஸ். இஏ நம்ம சம்மளை கொடுத்துருந்தா சால்வ் பண்ணணும், இல்லைனாக்கா இஏ ரேடியன் போகணும். அதனால் அதே மாதிரி ஸ்லோப் அட் பியில் வந்து ஆர்பி டேஷ் அதனுடைய வேல்யூவே ரேடியன் ஆகணும். டிஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரியல் பீம் வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் டியின் கான்ஜுகேட் டயக்ராம். கான்ஜுகேட்டில் இப்போ கான்ஜுகேட் எங்கே வந்து ஃபோர் ஏலேருந்து ஃபோர் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லோட் ஆக்ட் பண்ணுது. அப்போ ஒரு அதை லோட் ஆக்ட் பண்ணுது. இன்னொன்று பார்க்கும்போது ஆர்பிலேருந்து வெரி நியர்க்கு 1.5 டிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணுது. ஆர்ஏலேருந்தும் எடுத்துக்கலாம், ஆர்பிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆர்பிலேருந்து இங்கே எடுத்துருக்கு, ஆர்பின்ட்டு இது ஆர்பி, ஆர்பின்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து டியோட டிஸ்டன்ஸ் 1.5. ஆனால் அந்த இடத்துல அந்த இது வந்து இப்போ மைனஸ் பண்ணல, எங்கே மைனஸ் பண்ணோம், இந்த ஏரியாவோட சிஜியிலேருந்து அதுக்கான டிஸ்டன்ஸ். இதுக்கு இப்போ ஏரியான்றது பாருங்கள், ஆஃப் 1.5 54.54/i. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இங்கிருந்து தானே பண்ணுறோம் இந்த டிஸ்டன்ஸுக்கு. அப்போ சிஜி இங்கே இருக்குது 1/3 1.5 டிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தான் நம்மளால் மல்டிப்ளை பண்ணணும், 2/3 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இது 1/3 டிஸ்டன்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, அதாவது ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணால் சப்ராக்ட் பண்ண வரக்கூடியது தான் டிஃப்ளெக்ஷன். இது வந்து 74.35/EI. இது இஐ கொடுத்துருந்தாக்கா அதை சப்ஸ்டியூட் பண்ணி சாப்பிடணும். இது ஒரு மெத்தட். அடுத்து பார்த்து இது வந்து கேண்டிலிவர் பீமோட இது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கான்ஜுகேட் மெத்தட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா IE2I மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூடியில் இருக்குது, பாயிண்ட் லோடு இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்படி சால்வ் பண்ணான்றதை பார்க்கணும். இப்போ ஏற்கனவே பார்த்துட்டு லிட்டில் காம்ப்ளிகேட் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், பொசிஷனுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் இது காம்ப்ளிகேட் சொன்னீங்கன்னா தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்கு? யூடிஎலுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பாயிண்ட் லோடுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா டோட்டல் மூமெண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது டேபிளர் காலம் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் பெண்டிங் மூமெண்ட்டு கிடச்சிடும். அதை பேஸ் பண்ணி டிஃப்ளெக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இது ட்ரா பண்ணுறதுக்கும் தனித்தனியாக தான் ட்ரா பண்ணணும், ஒட்டு மொத்தமாக ட்ரா பண்ண முடியும். யூடிஎலுக்கு தனியாக, பாயிண்ட்டு லோடு தனியாக பண்ணணும். அப்போ அதுக்கு தனித்தனி கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எடுக்கிறது வந்து யூடிஎல்ல மட்டும் நம்ம கேல்குலேஷன்ஸ் எடுக்கணும். பெண்டிங் மூமெண்ட்டு ஒன்லி ஆக்டட் பெண்டிங் மூமெண்ட்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பண்ணணும். அது வந்து யூடிஎல் பேஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணுறோம். அப்போ அது வந்து லோட்ஸ் லோடு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 மாதிரி பார்க்கும்போது அந்த ஆரியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ஆரியன்றது டோட்டல் லோடு. இங்கே இது 12, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 5 டிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்வளோ 12 × 5 எவ்வளோ? 60 kN ஆக்ட் பண்ணுது. இதுதான் லோடு ஆக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த ஆரியோவில் இருக்கிற லோடு டோட்டல் லோடு ஆக்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 kN. இப்போது அதே எம்ஏல பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது இங்கே இந்த டிஸ்டன்ஸில் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் 12 × 5 லோடு டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 பாதி, அதாவது 5/2. அப்போ 150 kN எது பெண்டிங் மூமெண்ட்டு கிடையாது ஆரியாது. அப்போ பியில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் மூமெண்ட்டு இதை பார்க்கக்கூடாது, பியில் தானே பார்க்கணும். அப்போ ஃப்ரீ எண்ட்லேருந்து தான் பியை பார்க்கணும். ஃப்ரீ எண்ட்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3 m. அப்போ 12 × 3 இதனுடைய டிஸ்டன்ஸில் பாதி, அப்போ 3/2 54 kN ஆச்சு. இப்போ இந்த டேட்டாஸ் இந்த 60, 150, 54 இந்த டேட்டா, இந்த 60 இப்போ யூஸ் ஆகுது, ஆனால் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இது ரெண்டு தான் யூஸ் ஆகும். 60 பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தான் நம்ம போடுறோம், அதனால் இது 60 நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போட போகிறோம் தனியாக. அடுத்து பாயிண்ட் லோடையும் ஒன்று பார்த்துலாம். பாயிண்ட் லோடு பேஸ் பண்ணி பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன்றே ஒன்று தான், ஒரு பாயிண்ட் லோடு தான் ஆக்ட் ஆகுது. அப்போ 24 × 2 2 m டிஸ்டன்ஸ், அப்போ 48 kN. இது மட்டும்தான் பாயிண்ட் லோடுக்கான பெண்டிங் மூமெண்ட் பாருங்க. இப்போ லோடுன்னு பார்த்தீங்கன்னா 24 தான், ஆனால் அது நமக்கு இப்போ யூஸ் ஆக போகிறதில்ல, நமக்கு பெண்டிங் மூமெண்ட்டு தான் தேவை. 24 × 2 48 பெண்டிங் மூமெண்ட் பியில் பார்த்தீங்கன்னாக்க பாயிண்ட் லோடு அங்கே தான் ஆக்ட் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இல்லைன்றதுனால 0. இப்போது ஏரியா A1, A2, A3, A4 போட்டிருக்கோம், அது இமீடியட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ட்ரா பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ராயிங் போகலாம். இது வந்து இப்போ ஃப்ரீ பால் டயக்ராம் சம்மில் கொடுத்தது அப்படியே ஆசிட்டிஸ் போட்டோங்க. இது வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுன்றதுக்காக போட்டிருக்கோம், நான் ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுங்க. போட்டுட்டு இந்த பார்ட்டோட டயக்ராம் வந்து பெண்டிங் மூமெண்ட் மீன் ஃபார்
இது யூடியன். இது யூடியனுக்கான ஒரு பெண்டிங்மெண்ட் டயக்ராம். இப்போ ஏபிசின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து பியில் வந்து பெண்டிங்மெண்ட் எவ்வளோ 54 இப்போ தான் பார்த்தோம். இது 115 பார்த்தோம். இப்போ இது அடுத்து பாயிண்ட் லோடு பார்த்தீங்கன்னா 48 ஏல 48 இது இருக்கு பார், 48 போட்டோம். இப்போ ரெண்டுமே டயக்ராம் போட்டாச்சு. இப்போ இது வந்து ரியல் பீம் டயக்ராம். இப்போ கான்ஜுகேட் டயக்ராம் போடணும்னு சொன்னால் அந்த சம்மில் கொடுத்துருக்குற டிஸ்டன்ஸையும், அதாவது திக்னஸ் 2i ஐயான்றதை எடுத்துக்கிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். இப்போ பாருங்கள், கான்ஜுகேட் போடும்போது ரைட் சைடு அதாவது சியில் தான் வந்து எவ்வளோ லோடு ஆக்ட் பண்ணுதுன்றது தான், அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ண போகிற மாதிரி இங்கே காப்போம். கான்ஜுகேட்டை பொறுத்தவரைக்கும் சியில் சீல் அரெஸ்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து சீன்ற பாயிண்ட்லேருந்து ஆக்சுவலாக வந்து பியோட பாயிண்ட்டில் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறதுனது 54 இப்போ ட்ராப் பண்ணிக்கணும். முதல்ல ட்ரா பண்ணிவிட்டு அங்கே வந்து 2i சொன்னதுனால இப்போது அந்த ப்ரீவியஸ் பார்க்கும்போது மேலேருந்து கீழே டவுன் ஆட் ஆகணும், கீழே போட்டிங்கனாக்கா அப்லோட் ஆகணும். இப்போ 54 போட்டிருக்கோம், ஏன்னா 27 மேலே தானே இருக்குது. அப்போ 27 மேலே போகும்போது அப் ஆகணும், வேறு ஒன்று மேலே வேல்யூ தான் கணக்காங்க. 54 ஆல்ரெடி அங்கே இருக்குது, ஆனால் நமக்கு வந்து பை 2 போட்டால் எங்கே வரும், 27 வரும். 27 எங்கே இருக்குது, கீழே வராது, மேலே தான் போகும். அதனால மேலே போகும், வேறு மேத்தமெட்டிக்கலாக ஒன்றும் இல்லை, ஜாமெட்ரிக்கலாக அப்படி தான் வரும். இங்கே 27 இங்கே தான் இருக்கும், அப்புறமா தான் 54 வரும். அதனால் மேலே போயிட்டு இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவோம். அது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2i தானே கொடுத்துருக்கு, 150 நம்ம இங்கே கொடுத்துருக்கு. அதை கான்ஜுகேட் பீம் ஆக்கினா 150 பை இஐயாக போடணும். அந்த இஐ இல்லைன்னா அது வந்து 2i இருக்கிறதுனால அதை 2 டிவைட் பண்ணால் 75 வரும், 75 EI. இங்கே 150 பை 2i போட்டிருக்கோம், நத்திங் பட் 75 EI தான். இப்போ நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது, 75 BI, 27 BI, 54 BI, அதுதான் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாமே. இப்போது இதை பேஸ் பண்ணி அதே மாதிரி இதுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து 48 இருக்கு இல்லையா, அதில் பாதி எவ்வளோ, 24 EI. இப்போ இது ஒரு இது என்னது, இது கான்ஜுகேட்டு ஃபார் பாயிண்ட் லோட், இது கான்ஜுகேட் பீம் ஃபார் யூடி. ஸோ இப்போ ரெண்டு டயக்ராமை போட்டு இதனுடைய ஏரியாங்களை தான் இங்கே நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த ஏரியாவும் பேஸ்ட் ஆன் சி டிஸ்டன்ஸிலிருந்து, சியிலேருந்து இதனுடைய சிஜி, சியிலேருந்து இதனுடைய சிஜின்ட்டு ஏரியா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்க, A1ன்றது ஃபஸ்ட் செக்மெண்ட், இது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ, இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 2, இதனோட ஹைட் எவ்வளோ 27 BA, மல்டிபிள் பண்ண நமக்கு வரது தான். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பேரபோலைக்கோட ட்ரையாங்கிள், அதனால 1/3. அப்போ பேஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸு 2. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் எப்படி வரும், 75 இருக்குது. ஆனால் இந்த 75 இங்கே மேலே இருக்கிற 27 மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 48 வரும், 48 BA. அப்போ -32 BI. தேர்ட் கேட்டகரி, தேர்டு வந்து ஏரியாவுக்கு பார்க்கணும். தேர்ட் ஏரியா 1/3 × 3, இதனுடைய டிஸ்டன்ஸ் 3, 24ன்றது அதாவது 54 BI, இது 54 இதனோட ஹைட்டு. அப்புறம் -54 BI வந்துடுச்சு. இது வந்து பாயிண்ட் லோடு, இந்த பாயிண்ட் லோடு 1/2 × 2 × 20, இது ரெகுலர் ட்ரையாங்கிள், அதனால் 1/2 × இது 2 × 24 BI -24. இப்போ டோட்டல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தா எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இதுதான் டோட்டல் ரியாக்ஷன்ஸ். இந்த டோட்டல் ரியாக்ஷன்ஸ் அட் சி, இப்போ இதனுடைய ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு சொன்னேன். ஐ மீன் இதனுடைய ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஒன்றுமே இல்லை. இப்போ இது கட்டிச்சு இல்லையா, இது ரேடியன்னு சொன்னீங்கனாக்கா ஸ்லோப் முடிஞ்சிடுச்சு. -164 BI ரேடியன் போட்டிங்கன்னா அதுதான் ஸ்லோப், அதுக்காக தான் இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். σM = αC = 0. இதை நம்ம தனித்தனியாக இருக்குது, இதை தனித்தனியாக போட்டுன்னு இருக்க முடியாது, ஒரு டேப்லர் காலம் ஆகிட்டால் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நம்ம ஏரியா ஆல்ரெடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டிங்க, அதே ஏரியாவை இது ஃபஸ்ட் ஏரியா, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போட்டிங்க. இப்போ சியிலேருந்து டிஸ்டன்ஸை போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிஃபை பண்ண மொமெண்ட் கிடச்சிடும். இப்போ இந்த இதுக்கு மட்டும் எடுத்துக்கோ, இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3, ஆனால் இங்கே இதில் 2 பாதியால 1, அப்போ 3 + 1 = 4, அதாவது இங்கே 1 போட விட்டுட்டேன். ஆக்சுவலாக 3 + 1 = 4, இது வந்து = 4, நாட் 3 + 4. இந்த 4 மட்டை பண்ணி 54 மட்டை பண்ணால் தான் 216 வரும், 7 இல்லை. இங்கே கொஞ்சம் மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 3. இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து 2/3 டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது 3, இது வந்து பேரபோலிக் கர்வுனாக்கா 3/4.
ட்ரையாங்கிள்னா 2/3 இது பாரபோலிக் கர்வ்ன்றதுனால 3/4 டிஸ்டன்ஸ் இன்டு பேஸ் அதுதான் இது இங்கே 3+ இங்கேருந்து இங்கே 3 போட்டுக்கணும் அதனால் இது 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 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும் 144 கிடைக்கும் அடுத்து தேர்ட் இந்த ட்ரையாங்கிள் இந்த இடத்துலேருந்து இது இதுவும் பாரபோலிக் ட்ரையாங்கிள்ன்றதுனால 3/4 இன்ட்டு பேஸோட டிஸ்டன்ஸ் 3/4 இன்ட்டு பேஸ் 3 இது மல்டிப்ளை பண்ணினா 121.5 கிடைக்கும் அடுத்து இந்த ட்ரையாங்கிள் இது ரெகுலர் ட்ரையாங்கிள் ரெகுலர் ட்ரையாங்கிளில் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3 இது வந்து 2/3 இன்ட்டு 2 போட்டிங்கனாக்கா மல்டிப்ளை பண்ணினா 103.99 வரும் டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணினா -585/EI வரும் இந்த இது தான் வந்து டோட்டல் ரியாக்ஷன்ஸ் அட்டு டோட்டல் மூமெண்ட் அட்டு சி இதை பெண்டிங் மூமெண்ட் அது வந்து ஸ்லோ பண்ணும்போது ஆசிட்டிவ் செய்திகளாக இதை மட்டும் பெண்டிங் மூமெண்ட் சொல்லும்போது இந்த கான்ஜுகேட் பீமை நமக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்டன்ஸால் மல்டிஃபை பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதாவது இது ஏரியா ஏரியன்ட் சிஜியால் மல்டிஃபை பண்ணணும் ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சிட்டோம் வரக்கூடியது இந்த போட்டதே வந்து மூமெண்ட்டு தான் அதனுடைய எதனுடைய மூமெண்ட்டு டோட்டல் மூமெண்ட் டோட்டல் மூமெண்ட் ஆக்ஷன் அட்டு சி நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம் ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுட்டு எம்எம் போட்டிங்கன்னா போதும் டிஃப்ளெக்ஷன் அட் சி பெண்டிங் மூமெண்ட் அட் சி ஆன் தி கான்ஜுகேட் பீம் நம்ம போட்டோம் அது தட் இஸ் தி -585.5/EI தான் இதனுடைய டிஃப்ளெக்ஷன் இதை வந்து இஐ கொடுத்துருந்தா மட்டும் இஐயில் சால்வ் பண்ணி என்ன வரதை போடுங்க அதர்வைஸ் இப்படியே போட்டு மீட்டர்னு சொல்லுவோம் ஏன்னா இது மீட்டர் தானே சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் மீட்டர் தான் அதனால் -585.5/EI மீட்டர் ஏன்னா இதுக்கு வந்து யூனிட் சொல்லணும் என் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் பெண்ட் ஆகிருதுன்றதுன்னு அதனால் இதுக்கு டிகிரியில் சொல்கிறதுனால ரேடியன் சொல்லணும் அடுத்த சம் இது ரெண்டு சமந்தம் கொஞ்சம் லென்த்து தவிர மற்றதெல்லாம் பார்க்கும் சிம்பிளாக தான் இருக்கும் பாரு இப்போது இப்போ செகண்ட் சம் பார்த்தோம் லெஃப்டில் 2i இருக்குது ரைட்டில் i இருந்தது இப்போ வந்து ரைட்டில் 2i இருக்குது லெஃப்டில் i இருக்குது ஸோ இதை நீ பண்ணும்போது இதை பை 2 ஆல் போட்டு தான் ஆகணும் ஏன்னா இங்கே 2i இருக்குது அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருப்போம் அதனால் ஒரி பண்ண தேவையில்லை நீங்கள் இந்த கான்ஜுகேட் பீம்லேயே நீங்கள் போடும்போது ஐக்கும் 2i ஒரு டிஸ்டிங்ஷன்ஸ் பண்ணிடுறீங்க என்ன டிஸ்டிங்ஷன் i வர்றத 2 ஆல் டிவைட் பண்ணி 2i காமிச்சிடுறீங்க ஆல்ரெடி காமிச்சு கேல்குலேஷன்ஸ் போடுறதுனால இங்கே தனித்தனியான வேல்யூ ஐ போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்கோம் ரைட் சைட் ஆஃப் வந்து 2×10⁸ம் லெஃப்ட் சைட் ஆஃப் 1×10⁸ம் கொடுத்துருக்கான் இது வந்து செம்மே இந்த டயக்ராமே போடலன்னா பார்த்து புரிஞ்சு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கணும் இதுவே கொடுக்கலன்னா கொடுத்துருக்கோம் ஆனால் கொடுக்கலன்னு சொன்னால் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அப்போது இது வந்து ஐ வந்து ஒரு இடத்துல இருக்குது அதாவது 2/8 இருக்குது இன்னொன்று வந்து ஐ இருக்குது ஒரு 2i இருக்குதுன்றத ரைட்ஸ் ஆஃப்ன்றது 2i ஏன்னாக்கா இதனுடைய மல்டிப்ளிகேஷன் 2 லெஃப்ட் ஆஃப் வந்து ஐ அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம் ஆனால் இங்கே செம்மே அவங்க ஃபிகரே கொடுத்ததுனால நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணவே கூடாது இங்கேயே ஐ 2i கொடுத்துட்டான் சால்வ் பண்ணும்போது ஒன்லி 1×10⁸ போட்டால் மட்டும் போதும் லெஃப்ட்டுக்கு 1 ரைட்டுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது இது வந்து ஜஸ்ட்டு புரியணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அதில் அதில் தப்பாக எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சம்மிலேயே இந்த 2i நம்ம போட்டுருவோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வெரி சிம்பிளான ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இதை பார்க்கும்போது ஒரு சென்ட்ரல் மிடிலில் தான் ஆக்ட் ஆகுது லோடு இப்போ இதுக்கு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஆர்பி இங்கேருந்து டேக்கிங் மூமெண்ட்ஸ் அபவுட் ஏ ஆர்பி இன்ட்டு 4 = 100×2 அப்போ 200 ஆர்பி எவ்வளோ 50 ஆர்பி 50 ஆர்ஏவும் 50 தான் ஏன்னா டோட்டலோடு 100 தான் இது வந்து மியர் வெறும் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் தான் இது கான்ஜுகேட் கிடையாது அதை மைண்டில் வைங்க ஆர்ஏ டேஷும் ஆர்பி டேஷும் மாறும் இப்போதைக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆர்ஏ ஆர்பி மட்டும்தான் இதை பேஸ் பண்ணி ஒரு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போடணும் இது ஏ இது பி மிடில் 100 நியூட்டன் இது ரியல் பெண்டிங் மூமெண்ட் இது இதை போட்டுறீங்க இப்போ கான்ஜுகேட் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு வரப்போகிறீங்க இப்போ வந்து கான்ஜுகேட் பெண்டிங் மூமெண்ட் போடணுன்னா இப்போ ஒன்றுமே ஒரே ஒரு லோடு தான் இதில் பாயிண்ட் லோடு மட்டும்தான் இருக்குது இதுக்கு வந்து இது ஐன்னும்போது 100 இங்கே 2i இருக்கும்போது அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டவுன் பண்ணி 50 மார்க் பண்ணுங்கள் 50/EI போட்டு ஜாயின் பண்ணினா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து பெரிய ட்ரையாங்கிள் இது A1 இது சின்ன ட்ரையாங்கிள் A2 இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் தான் இருக்குது A1 A2 இதனுடைய ஏரியாவும் இதனுடைய ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க ரெண்டு ஏரியாவும் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது ரெண்டு ஏரியாவும் ஆட் பண்ணின்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸ் டோட்டல் லோடு கிடைக்கும் அந்த லோடு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அந்த லோடை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு
தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸ்லோ பட்டு ஏ டேஷும் ஸ்லோ பட்டு பி டேஷும் வரும். ஆர்ஏ டேஷ் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆர்பி டேஷன் பண்ணால் ஸ்லோ பிஏவும் ஸ்லோ பியும் கிடைக்கும். இப்போ அதை பார்ப்போம். இப்போ ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இது தனி, இப்போ இதை பேஸ் பண்ணி காஞ்சுகேட் பீமோட இது பாருங்கள். இதனுடைய வெர்டிக்கல் ஈக்குவல் டு டவுன்வர்ட். இதில் டவுன்வர்டுன்றது ஏரியா தான். ஆர்ஏ டேஷ் ப்ளஸ் ஆர்பி டேஷ் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ஆஃப் இன்ட்டு டூ, இது வந்து பேஸ், டூ இன்ட்டு இதனுடைய ஹைட் எவ்வளோ, இதனுடைய டோட்டல் ஹைட்டு ஹண்ட்ரட் பை ஏ, இதனுடைய டோட்டல் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான். ஆட் பண்ணணும் ஒன் ஃபிஃப்டி பை ஏ கிடையாது. இப்போது இது வந்து ஆர்ஏ ப்ளஸ் ஆர் அப்வர்ட் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்போது பெண்டிங் மூமெண்ட் பார்க்குறீங்க. இப்போ ரெஃபரன்ஸ் டு ஏ இப்போ பார்க்கும்போது ஆர்பி டேஷ் இங்கே ஆர்பிலேருந்து ஏக்கான டிஸ்டன்ஸ் ஃபோரு. அப்போ ஆர்பி டேஷ் இன்ட்டு ஃபோர் ஈக்குவல் டு தௌசண்ட் பை ஏ இன்ட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ. தௌசண்ட் ஏன்றது எது ஆக்சுவலாக அதில் ஆர், அதாவது ஆர்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ இங்கே போட்டு கொடுத்து ஏரியா தான் அது, சிம்பிளாக போடணும் வச்சுக்காதையும் வேறு எதுவும் போடணும் வச்சு. இங்கே பாருங்கள் டூ டூ கேன்சல் வச்சு என்ன கிடைக்கும், இதே ஏரியா தான் இங்கே போட்டுருக்கு. ஏரியான்ற டிஸ்டன்ஸ் தான் போடணும். அப்போ டிஸ்டன்ஸ் போடும்போது ஹண்ட்ரட் ஏஏ டிஸ்டன்ஸ், இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸு டூ பை த்ரீ. ஏன்னா ரெகுலர் ட்ரையாங்கிள் டூ பை த்ரீ இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டூ. டூ பை த்ரீ இன்ட்டு டூ போட்டுனா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் கிடைக்கும். இப்போது இந்த இடம் ஓகே. அப்போ இந்த இடம் பார்க்கும்போது ஏலேருந்து தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, சிஜி இங்கே கிடச்சிருச்சு. இங்கேருந்து பண்ணால் தான் டூ பை த்ரீ, பட் இங்கேருந்து எடுத்த ஒன் பை த்ரீ. அதனால் இந்த இடத்துல ஒன் பை த்ரீ இன்டர் டிஸ்டன்ஸ் போகணும் இல்லையா. டிஸ்டன்ஸ் எங்கே போடுவீங்க, சிஜி இங்கே, அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டிஸ்டன்ஸ் இங்கே போட்டுருக்கோம். பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா. இப்போ இதுக்கு ஏரியா பார்க்கணும். இந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டு ஃபிஃப்டி பை ஏ தான் அங்கே போட்டிருக்கோம். ஏலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் டூ, இது வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ், அதனால் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சால்வ் பண்ணினா டூ சிக்ஸ்டி சிக்ஸ் கிடைக்குது. தனித்தனியாக அதாவது இதையும் அதையும் சால்வ் பண்ணினாக்கா ஆர்பி டேஷ் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவும் ஆர்ஏ டேஷ் வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பை ஏயும் கிடைக்குது. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்ஏயில் எவ்வளோ ஸ்லோ பண்ணாக்கா ஆர்ஏ டேஷ் என்ன வருதோ அது ரேடி நாய்க்கணும், அவ்வளோதான். ஆர்பியில் எவ்வளோ ஸ்லோ பண்ணி கேட்டினாக்கா ஆர்பி டேஷோட வேல்யூ அதை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி போடணும். இங்கே சம்மில் இஐ வேல்யூவும் ஐ வேல்யூ கொடுத்ததுனால சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இது அதர்வைஸ் இஐனே விட்டுடலாம். இப்போ டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மூமெண்ட் அட் சி, மூமெண்ட் அட்டு சி மிடில் பண்ணும்போது என்னது ஹண்ட்ரட் இஐ இன்ட்டு டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அதாவது ஆர்ஏ இன்ட்டு டூ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது மைனஸ் ஆஃப். இப்போ இங்கே தான் ஆக்ட் பண்ணுது, இது வந்து சிஜி இருக்குது, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏரியா. ஏரியா உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் இஐ பை ஹண்ட்ரட் பை இஐ போட்டிங்கன்னா இது வந்துடும். இது வந்து ஏரியா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்படி இருக்குது, ஆஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹைட்டு, அதை டூ டூ கேன்சல் ஆகிட்டதுனால நம்ம இங்கே இங்கே அப்படி போட்டிருக்கோம், புரியுதா. இப்போது இதிலேருந்து இது மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடியது தான் ஒன் நாட் ஒன் பை ஏ வருது. அதுக்கு அந்த இஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மீட்டர்ஸ் கிடைக்குது. எம்எம்மில் சொல்ல போனாக்கா ஃபிஃப்டி எம்எம், ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மும் டிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கும், புரியுது. அடுத்தாடு பாருங்கள். இனிமேல் வரக்கூடியது ரொம்ப ஈஸியான சம். இது மாதிரி ஈஸியான சம் வரும்போது நீங்கள் ஏன் விட்டுருணும், அதுக்காக தான் போட்டிருக்கோம். இது பெட்டிங் மட்டும் தெரிஞ்சிட்டா ரொம்ப குயிக்காக போட முடியும். இந்த காஞ்சுகேட் பண்ணி சிம்பிளாக கட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸில் போட்டு நீங்கள் ஈஸி அண்ட் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதுக்காக தான் நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ கேன்டிலேவர் ஆஃப் ஸ்பேன் ஃபோர் மீட்டர், இது ஃபோர் மீட்டரு. ஆனால் இதில் என்ன இருக்குது, பாயிண்ட் லோடு இருக்குது, யூடியில் இருக்குது. இது வந்து இது சிம்பிளி சப்போர்ட், ஐ மீன் கேன்டிலேவர் பீம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தனித்தனியாக தான் போடணும். எதுக்கு, யூடியலுக்கு தனியாக போடணும், பாயிண்ட் லோடுக்கு தனியாக போடணும். இதில் எம்ஐ டயக்ராம், எம்ஐ டயக்ராமும் தனி தான், இதுவும் தனி தான், இது காஞ்சுகேட் டயக்ராம் தனி தான். இப்போ எம்ஐ டயக்ராம்ன்றது என்ன, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போட்டுட்டு போடணும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் நிறைய வேணும், சிம்பிளாக பண்ணிக்கலான்றதை டைரெக்டாக போட்டிருக்கோம். இதில் மைனஸ் எயிட்டின் போட்டனாக்கா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், மைனஸ் எயிட் பை ஏ போட்டால் எம்பை ஏ டே, வேறு ஒன்றுமே இல்லை, பை தான் கணக்காக இல்லை, வேறு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இங்கே இல்லை. யூனிஃபார்ம் பீம் வேறு, அதனால் டூ ஆல் டிவைட் பண்ணணும், த்ரீ ஆல் டிவைட் பண்ணுற சிஸ்டம் இதுக்கு அவசியம் இல்லை. அதனால் இங்கே எடுத்த உடனே இதில் போட்டுடலாம். பாருங்க டூ இன்ட்டு ஃபோர் எவ்வளோ, எயிட்டு, அதனால் எயிட் போட்டாச்சு. எம்பை ஏ டயக்ராம்ன்றதுல பை ஏ போட்டிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. இது மைனஸ் சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து இது வந்து பிலோ
ரெஃபரன்ஸ் லைன்ன்றதுனால மைனஸ் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. தென் இந்த கேசஸ் எல்லாமே மைனஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரபோலிக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபோர் எவ்வளோ, ஐ மீன் டென் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபோர் எவ்வளோ 40, அதனால் 40/8 போட்டிருக்கோம். இங்கே ஜிஏஜினு இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈஸியாக கால்குலேஷன் போகிறதுக்காக போட்டிருக்கோம் அவ்வளோதான். இப்போ பார்த்துங்க, இப்போ காஞ்சிகேட் பீம் போகிறது. காஞ்சிகேட் பீம் போடணுன்னாக்கா அது இப்போ இதுவே வந்து இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இந்த இங்கேயே போட்டு இங்கேயே போட்டு வேறு எதுலையுமே இதில் சேஞ்ச் எதுவுமே இல்லாததுனால இதுவே காஞ்சிகேட் பீமாகவும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். யூடிஎல்ன்றது இங்கே தனியாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் எவ்வளோன்ட்டு. 2 × 4 அதான் தான் 80A, அதாவது பாயிண்ட் லோடுக்கு 40/8 போட்டோம், அதில் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ஒன்றும் தேவையில்லை. இது வந்து பேரபோலிக்கு ட்ரையாங்கிள்ன்றதுனால. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/4 டிஸ்டன்ஸ், இது பேஸ். அப்போ 3/4 இது 2 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடையாது, 1.5. அப்போ எங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 1.5, ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்து தான் போடணும், ஏன்னா காஞ்சிகேட் வந்து இங்கேருந்து தான் இருக்கும். அப்போ இங்கே ஒரு 2, இது ஒரு 1.5 போட்டால் 3.5 தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்தே தான் வந்துருச்சு இது வேல்யூ, அதனால் டைரெக்டாக வேல்யூ அதில் ஃபர்தராக ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுக்கு வந்து ரெகுலர் ட்ராகன் 2/3 டிஸ்டன்ஸ், இது ஃபுல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ நீங்கள் கால்குலேஷன்ஸ் போடணும், 8/3 போட்டலாம். இப்போது ஏரியா இன்ட்டு 1.5, இது ஏரியா இன்ட்டு 8/3 போட்டால் போதும். ஸ்லோ பட்டியா ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி ஆன் காஞ்சிகேட் பீம். இப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறது என்ன ஸ்லோப்பு அட்டு பிக்கு. அப்போது 1/ஏரியா பார்க்கும்போது 1/3 பேஸ் இன்ட்டு ஹைட்டு, இது பேரபோலிக்காரவுக்காக. பெரபலிக்கரவில் ஏரியாவை பெரபலிக் ட்ரையாங்கிளுக்கு வந்து 1/3, இதுக்கு வந்து 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட், 1/2 பேஸ் ஹைட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்லோப் கிடைச்சிடும், ஸ்லோப் அட் பி. இப்போ ஸ்லோப் அட் பின்னா இதுக்கு ரேடியன் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு வேலை, இதுதான் செம்மை. டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதனுடைய ஏரியாவை டிஸ்டன்ஸால் மட்டும் பண்ணிட்டுனா முடிஞ்சிச்சு, டிஃப்ளெக்ஷன் ஆகும். இது ஆல்ரெடி இங்கே ஏரியா கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸு பியிலேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இங்கே போட்டுச்சுக்கிறோம், 2 + 1.5 போட்டால் 3.5. இது ஆஸ் இட் இஸ் ஏன்னா இது பியிலேருந்து தான் போட்டிருக்கோம், அதனால் 8. இதை சிம்பிளிஃபை பண்ணினாக்கா 231.93/EI கிடைக்கும். திஸ் இஸ் தி டிஃப்ளெக்ஷன். இந்த டிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு இது எம் மீட்டரில் சொல்லணும், 231.93/EI மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம்பர் அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே போடுற சொன்ன இது, அதுக்காக நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லது. கேண்டிலீவர் 2 மீட்டர், 1 2 மீட்டர் லாங்கு, 2 பாயிண்ட்டில் ஓடுறது யூடியிலே கிடையாது. அப்போ ஒரே ஒரு ட்ராயிங்கு, இது பெண்டிங் பண்ண ட்ராயிங், ஒரு காஞ்சிகேட் ட்ராயிங் போட்டால் போதும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 × 2 = 20, 15 × 1 = 15, அப்போ 10 + 20 + 15 = 35 வந்தாச்சு, அவ்வளோதான். இது வந்து பெண்டிங்மெண்ட் டயகிராம் போட்டாச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு சிக்கு என்ன ஒரு வேல்யூ 10 நம்ம போடணும், ஆனால் இது பக்கா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, 10க்கான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து இது 10 லிருந்து 35க்கான ஸ்ட்ரெயிட் லைன், இது ஸ்ட்ரெயிட் பக்கா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. அதனால் இதை டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த 10லிருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி, வெர்டிகல் லைனை வரைஞ்சி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கணும். இது ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள், அப்போ மொத்தம் 3 செக்ஷன் நமக்கு வரும். ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிளாக நமக்கு கிடைக்கும். இது வெரி பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள், அப்படியே டேரெக்டாக போட்ட ட்ரையாங்கிள் ஆகாது, அதனால் 3 செக்டாராக பிரிச்சுக்கிறோம். 3 ஏரியா நமக்கு கிடைக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ஒரு ஏரியாவும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்லோப் கிடைக்கும். அப்போ சப்போஸ் இதே சம்பளம் ஸ்லோப் கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3 இதுக்கு சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து டைரெக்டாக டிஃப்ளெக்ஷனே கேட்டதுனால ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட போகிறீங்க, டைரெக்டாகவே போட்டிங்கனாக்கா முடிஞ்சிச்சு, தனித்தனியாக போட்டிங்கனாக்கா ஸ்லோப் கிடைக்கும். இப்போ பார் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட போகிறோம், எதுக்கு 1க்கு. 1க்கான ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10/EI, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1, அப்போ இது ஏரியா. டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கனாக்கா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1, இதில் 1/2 ½, அதனால் இது டிஸ்டன்ஸ். இது முடிஞ்சிச்சு. அப்புறமா இந்த பார்ட்டுக்கான ஏரியா இங்கே இருக்குது 35 சொன்னால் ஆல்ரெடி இங்கே 10 வந்துடுச்சிங்க, பேலன்ஸ் 25 தான் இருக்கும். ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு 25/8 இன்ட்டு இங்கேருந்து தானே ஆல்ரெடி இங்கே 1, இங்கேருந்து ஒரு 2/3 × 1 வரும், 2/3 × 1 + 1, இது வந்து ஹாஃப் இன்ட்டு 1 × 10/8, இங்கேருந்து தான் டிஸ்டன்ஸு. அப்போ இங்கேருந்து 2/3 × 1 போட்டிங்கன்னா
வந்துடும். இது சால்வ் பண்ணினாக்க 235 மைனஸ் 235 பை 6 இஐ. இப்போ இ வேல்யூ ஐ வேல்யூ கொடுத்ததுனால சால்வ் பண்ணினா மைனஸ் ஆஃப் 13.055 எம்எம் நமக்கு கிடைக்குது. இது எம்எம், இது இதுதான் வந்து டிஃப்ரெக்ஷன் ஃபைன் பண்ணுற மெத்தட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒன்று, இதை போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து போகிறது கிடையாது. ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் போடுறது, மற்றதெல்லாம் மென்டல் மேத்தமெட்டிக்ஸ் தான். இதெல்லாம் இது ஒன்றுமே இல்லை, வெர்பலாக போடுறது தான். இது மட்டும்தான் நீங்கள் ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் சிஜி சென்ட்ரா கிராவிட்டி பேஸ் பண்ணி பண்ணுறீங்க. இது ஒரு டஃபே இல்லை, இதுவும் யூனிவர்சிட்டி க்வெஸ்சன்ஸ் தான். இது வந்து லெஸ் தென் 5 மினிட்ஸில் போடலாம். ஸோ தட் இதையும் கான்ஜுகேட் மெத்தடையும் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுட்டக்க ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது ஏ பார்ட் ஏ அண்டு பி க்வெஸ்சன்ஸு, பி க்வெஸ்சன்ஸில் கேட்பான். ஏ ரொம்ப நல்லா தெரிஞ்சால் ஏ நம்ம எழுதுவோம், அப்புறம் அதர்வைஸ் சாய்ஸ் தானே, அதர்வைஸ் பியில் போவோம். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஏ வந்து ஒரு டஃப்பாக கேட்டுட்டு இருந்தான், பியில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஜுகேட் பீம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டடி பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ரெண்டுமே டஃப்பாக தான் தெரியும். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா இது ஈஸியாக செய்து போட்டலாமன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அதனால் நீங்கள் எதுக்குமே தயாராக தான் போகணும் எக்ஸாமுக்கு. அதனால் இந்த மெத்தடும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணினாக்கா ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.